நடந்திருக்கும் அது எப்படி நீ யதார்த்தமா எடுக்க சொல்றீங்க நாம இருக்கும்போது வரதோ இல்லாதப்ப வராம போறதோ என்ன யதார்த்தம் அது தானோ நம்ம இந்த வீட்டுக்கு இப்பதான் வந்திருக்கோம் அந்த வேலைய ஏதோ ஃப்ரெண்ட் கூட இருக்கு ரொம்ப நாளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இத போட்டு நீ ஏன் குழப்பிக்கிற மாமா அந்த பையன் சரி கிடையாது அது மட்டும் இல்ல நமக்கு அவங்களுக்கு ஆகாது அது மட்டும் இல்ல நீங்க அவன பல தடவை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க மனசுல ஏதோ வச்சிருக்க மாட்டானே நினைக்கிறீங்க சரி என்னதான் பண்ணனும்ங்கற மாமா இப்பதான் கொஞ்ச நாளா சண்டை சச்சரவு இல்லாம நிம்மதியா இருக்கும் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு போற மாமா நாம எதுக்கு வேற விட பார்த்து போயிடலாம் அம்மா வைத்தியா தான் பேசிட்டு இருக்காங்க சொல்ல மறந்துட்டேன் அன்னைக்கு வர இந்த பைய மாடி பிடிக்கலன்னு இருக்கான் இரு 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 என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டேன் ரொம்ப யதார்த்தமா தான் பேசினான் அந்த பேரை பார்த்தா வில்லங்க மாட்டாளா தெரியல அது மட்டும் இல்ல தானோ இப்பதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் உடனே வீடு இல்ல மாத்திட்டு இருக்க முடியாது அந்த பையல ஏதோ ஃப்ரெண்டுக வரட்டும் போகட்டும் அது நீ போட்டு குழப்பிக்காத ஆனா நீ ஏதாவது பேசி பிரச்சனை கிளப்பி விட்டுறாத நான் எதுக்கு பேச போறேன் அப்படியே இரு நான் கிளம்பட்டுமா செல்ல போயிட்டு வரேன்டா தாயம் த்ரீ போடு நாலு ஐயா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியல விளையாடிட்டு இருக்கோம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பெரியவங்க பேசிட்டு போய் நடுவில் நடா போடா ஜென்ரல் நாலேஜ் புக் எடுத்து படிப்போ போ கோபி ஒரு முக்கியமான விஷயத்த உன் காதல பொண்ணு தான் இந்த ரூட்ல வந்தேன் அது சரியா வரல ஸ்ட்ரைட்டா மேட்ருக்கே வந்துடுறேன் அன்னைக்கு ஒருத்த வந்தானே அதான் பேர் ஏதோ செல்வகுமார் என்னமோ அதான் கொடுத்த ஆர்டர் கேன்சல் பண்ணானே அவன் எதுக்கு கேன்சல் பண்ணா தெரியுமா கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டான் வேண்டாங்கிறப்ப என்னத்த காரணத்தை கேட்கறது அது வேஸ்ட் தப்பு பண்றடா என்ன காரணம் நீ கேட்டிருக்கணும் அண்ணே மீறி கேட்டோன்னு வச்சுக்கோங்க ஒரு உப்பு செப்பு இல்லாத அவன் நாலு காரணத்தை சொல்லுவான் அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கிறது சமயத்துல அந்த மாதிரி காரணம் எல்லாம் நம்மளை மிஸ்லீட் பண்ணிரும் கோபி அப்பா மாதிரி பேசுறீடா உண்மையான காரணம் என்னன்னு தெரியுமா என்ன அந்த போஸ் இருக்கானே அவன் பிளான் பண்ணி அந்த வேலையை நம்மளை விட கம்மியான ரேட்டுக்கு முடிச்சிடறத சொல்லி அந்த ஆர்டர் நம்ம கிட்ட இருந்து காலி பண்ண வச்சிட்டேன்டா இது சம்பந்தம் நான் கிளியரா விசாரிச்சிட்டேன் ஓஹோ உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா ஐயோ கோபி நான் சொல்றது உண்மைப்பா அண்ணே எனக்கு போஸ் என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரியும் அவர் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாரு நீ அப்படிதான சொல்லுவே எனக்கு தெரியாதா ஆனா இது உண்மை நான் கம்ப்ளீட்டா விசாரிச்சிட்டேன் சாட்சி இருக்கு ப்ரூஃப் இருக்கு அண்ணே பேசாம இருக்கீங்களா நீ நம்பறல சரி சம்பந்தப்பட்ட பாத்திக்கிட்டே பேசு இதோ அண்ணே ஏன் இப்படி அசிங்கத்தமா நடந்துக்கிறீங்க இத போய் அவட்ட விசாரிச்சு அசிங்கமா இருக்காது நல்ல பிசினஸ் மாதிரி இப்பெல்லாம் செய்ய மாட்டான் அதுவும் போஸ் என்ன இப்பெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல வாய முடி பேசாம இருங்க இல்ல கோபி எதுக்கு வருது கிளியர் பண்ணிக்கலாம் இங்க பாருங்களே இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி பேசணும்னு வெச்சீங்க அப்புறம் கிட்ட வாங்கி கட்டிப்பீங்க ஊர் ஃபுல்லா அப்புறம் கோவி போலாம்னு சொல்லி திருவீங்க இதோ நீ பாட்டிங்க பேசுறீங்க பேச்சு நல்ல புத்தி வருது விஜய் குமார் சொல்றது உண்மைதான் குமார் சொல்றது எப்பவும் ஏத்துக்காத கோபி இந்த விஷயத்துல இப்படி பண்றது சரியில்லை குமார் சொல்றது கரெக்ட் தான் என்ன சொல்றீங்க ஆமாமா உங்ககிட்ட சொல்றதுல என்ன இருக்கு நம்ம காரணம் சொல்லி அங்க பார்த்தேன் நம்மளுக்கு கேன்சல் ஆனாடுற போஸ் தச்சு கொடுத்து உண்மைதான் அது இல்லாம கோபி அந்த ஆளு பிக்ஸ் பண்ண ரேட்டை விட கம்மியான ரேட்டுக்கு போஸ் கொடுத்துருக்கான் அப்படியா ஆமாமா எப்பயும் எதிரியுமே கரெக்டா இருக்கிற கோபி இதுல கண்மூடித்தனமா இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு விசாரிக்கிறது தப்பு இல்லையே சரி வரமா எல்லாத்தையும் ஒரே நாள்ல தெரிஞ்சுக்க முடியாது ஒரு வாரம் போச்சுன்னா பழகிடும் அப்புறம்
கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணி இந்த டேட்ல இந்த நேரத்துக்கு லாரி வேணும்னு கேட்பாங்க. அத இந்த நோட்ல குறிச்சு வைக்கணும். சரி. வேற யாராவது கம்ப்ளைன்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா அத தனியா வேற நோட்புக்ல நோட் பண்ணி வச்சு எனக்கு ஞாபகப்படுத்தணும். ஓகே சார். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மந்த்லி சார்ட் மாதிரி ஒன்று போட்டுங்க இந்த கேலண்டர் டைப்பில். யார் யார் என்னென்ன தேதிக்கு புக் பண்ணுறாங்களோ அந்தந்த தேதிக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரிங்க சார். என்ன முதலாளே? வணக்கம் முதலாளி. ஆ வணக்கம்மா. உட்காருங்க. என்ன நீங்கள் எங்களை முதலாளிங்கிறீங்க? நீங்களாம் முதலாளி? அட, புதுசாக லாரி கம்பெனிலாம் திறந்து தடபுடலாக தொழில் பண்ணுறீங்க. என்ன பெருசாக பண்ணிட்டோம். யார் இந்த பொண்ணு புதுசாக இருக்கு? புதுசாக வேலைக்கு சேர்த்துருக்கோம். அப்படியா? உன் பேர் என்னம்மா? சக்தி. எந்த ஊர்மா? சேலம். அட, நம்ம ஊரு சேலத்துல எங்கம்மா? அது அது சேலத்துல, சேலம் பக்கத்துல ஓமலூர். அட, ஓமலூரா? அங்க தனஞ்சயன தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. தெரியாதா? பெரிய ஆளுமா? என் மச்சன கவுன்சிலரா இருக்கான். எனக்கு அங்க யாரையுமே தெரியாது சார். அது இருக்கட்டே, நம்ம பிசினஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஐயோ, அதை ஏன்ப்பா கேக்குற? கொடுத்த காசே வரமாட்டேங்குது. இப்ப கூட வசூலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. வரட்டுங்களா? என்னமா நீ அவர் கேட்டதுக்கு அவ்வளவு தூரம் தட்டி தடு மாதிரி பதில் சொல்ற? சார், நான் ஜாஸ்தியா வெளியில எங்கும் போனது இல்ல. இப்படி கேள்வியா கேட்ட உடனே டென்ஷன் ஆயிட்டேன். இனிமே அப்படி எல்லாம் இருக்க கூடாதுமா. கொஞ்சம் சுதாரிப்பா இருக்கணும். ஏன்னா உன்னை நம்பி பெரிய பொறுப்பெல்லாம் விட்டுட்டு போறோம். அதுக்கேத்த மாதிரி தைரியமா தெளிவா இருக்கணும். என்ன? சரிங்க சார். என்னமா பண்ற? சார் சொன்ன மாதிரியே ஒரு மந்த்லி சார்ட் ப்ரிப்பேர் பண்ற. என்னமா பண்ற? சார் சொன்ன மாதிரியே ஒரு மந்த்லி சார்ட் ப்ரிப்பேர் பண்ற. என்ன சொல்லுவோம், இந்த பொண்ணு சரியா வருமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, அந்த ஆள் கேட்டதுக்கு இவ்வளவு தூரம் பயப்படுற? புது வேலை, புது ஊர் வேற. இனிஷியலா கொஞ்சம் அப்படி இருக்கும், போக போக சரியாயிடும். இவ்வளவு வேலைக்கு சேர்த்ததுல அம்மாவுக்கு ஒரே கோவம், புலம்பிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? அம்மா எப்ப பார்த்தாலும் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. சுந்தர சார் கொடுத்த வார்த்தைக்காக சேர்த்துக்கிட்டு இருக்கோம். சுந்தர சார் இது வரைக்கும் நம்மள்ட்ட உதவின்னு எதுவுமே கேட்டதில்ல. முதல் தடவையா கேட்டிருக்காரு. சுந்தர சாருக்காவது நம்ம வச்சுக்கிட்டு தான் ஆகணும். சில பேங்க் வரைக்கும் போயிட்டு என்னடா பட்டு பரிச்சித்தி வந்துட்டா? பரிச்சித்திக்கிட்டு போ. போட தங்கோ. அதடா செல்லும். ஒரே நேரத்துல ரெண்டு குழந்தைய எப்படிமா பாத்துப? நீங்களும் பவானி இருக்கும்போது எனக்கு எந்த கஷ்டமா தெரியலப்பா. இங்க நாங்க இருக்கிறோம். மெட்ராஸ்ல போய் என்ன பண்ணுவ? அங்க நிலைமையே வேற இல்லையா? அது அப்புறம் பாத்துக்கலாம்ப்பா. மத்த பிள்ளைங்க மாதிரி சுமூகமான சூழ்நிலையில நீ பிரசவிக்க வந்திருந்தேன்னா நான் இந்த கவலை எல்லாம் படவே மாட்டேன். உன் உடம்பு தேர்ற வரைக்கும், குழந்தைங்க உடம்பு தேர்ற வரைக்கும் நிம்மதியா நீ 5-6 மாசம் கூட இருந்துட்டு போயிருக்கலாம். குழந்தைகளை உனக்கு கையால பழகிற வரைக்கும் நானே கூட உன்னை இருந்துட்டு போன சொல்லியிருப்பேன். ஆனா இப்போ உன் புருஷன் இருக்கிற மனநிலைமையில இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்லாம் கூட தவறா எடுத்துக்க வரல. என்ன பண்றது? ஆண்டவன் உனக்கு இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்துருக்கான். நீ உன்னையும் பாத்துக்கணும், குழந்தைகளையும் பாத்துக்கணும், நடுவுலும் புருஷனையும் சமாளிச்சாகணும். இதெல்லாம் யோசிச்சுதான்ப்பா நான் வேலைக்கு போறது சரின்னு தோணுது. என்னப்பா நீங்க சரின்னு சொல்லாம இப்படி அமைதி ஆயிட்டீங்க? இதுக்கு உன் புருஷன் ஒத்துப்பாரா?
அவர் நிச்சயமா ஒத்துக்க மாட்டார்ப்பா. அது தெரிஞ்ச விஷயம் தானே. பின்ன ஏன் எல்லாம் தெரிஞ்சு வீணா வம்ப வலிக்கலாங்கிற? அப்பா இதுல என்னப்பா வம்பு இருக்கு? இந்த காலத்துல எல்லாம் வேலை கிடைக்காது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. இல்லக்கா சொல்றதா சரி. ஏய் நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியாது. இதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா? அப்பா நான் வயசுல வேணா ரொம்ப சின்னவளா இருக்கலாம், ஆனா அக்காவங்க நாலு பேரும் கல்யாணம் ஆகி போனதுல இருந்தே அவங்களுக்கு நடக்கிற ஒன்னொன்னத்தையும் நான் பார்த்து தானப்பா இருக்கேன். அவங்களுக்கெல்லாம் அவங்க அவங்க கஷ்டமோ அவங்க அவங்க அனுபவம் மட்டும்தான். ஆனா அவங்க நாலு பேரோட கஷ்டமோ நாலு பேரோட எக்ஸ்பீரியன்ஸோ என்ன ரொம்ப பாதிச்சிருக்குப்பா. அத வச்சுதான் சொல்றேன், லீலாக்கோட பிரச்சனை கஷ்டம் இதெல்லாம் இருந்துட்டேதான்ப்பா இருக்கும். அதனால லீலாக்கா இப்ப எடுத்துக்க முடிவுதான்ப்பா ரொம்ப சரி. அதுக்கு நம்ம தடையே இருக்கவே கூடாது. பாரு, நீ சொல்றது எதையும் நான் மறுக்கல, ஆனா உன்னை யோசிச்சு பாரு. லீலா இப்ப வேலைக்கு போனா அவ பிரச்சனை தீருமா அதிகமாகும்? அப்பா நான் நல்லா படிச்சு வேலைக்கு போய் சொந்த கால நிக்கிறேன்னு சொன்னப்போ நீங்க என்ன என்கரேஜ் பண்ணீங்கல்ல? உன் விஷயம் வேறமா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, உன்னை கட்டிக்க போறவங்க நான் சொல்லலாம். இத பாருப்பா, என் பொண்ணு வேலைக்கு போவா சம்மதம்னா கட்டிக்க, இல்லைன்னா வேணாம்னு சொல்லுவேன். ஆனா இவ விஷயம் அப்படியா, இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. லீலா புருஷன் அப்படி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. ரெண்டு குழந்தைங்க வேற ஆகி போச்சு, அவளுக்கு இருக்கிற கஷ்டம் போதாது. அப்பா என் புருஷன் கிட்ட நான் படுற கஷ்டங்களை விட மத்த கஷ்டம் ஒண்ணு எனக்கு பெருசா தெரியலப்பா. இத்தனை சிரமங்களையும் தாங்கிக்கிட்டு நான் ஏன் வேலைக்கு போறேன்னு சொல்றேன் தெரியுமா? அவரை எதிர்த்து வாழறதுக்காக இல்ல. இந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் பெத்தவங்க நியாயமா அதுங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்க செய்யறதுக்காகத்தான். எதிர்காலத்துல இந்த ரெண்டு குழந்தைகளையும் அவர் எப்படி நடத்த போறாரோன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவரை எதிர்பார்த்தாகணும். ஒரு ட்ரெஸ் வாங்குறதுக்காகவோ இல்ல ஃபீஸ் கட்டுறதுக்காகவோ எல்லாத்துக்குமே அவர்கிட்ட கையேந்தணும்ப்பா. அவர் சொல்றதெல்லாம் கேட்டு நான் அவரை சகிச்சு வாழணும். அப்பா என் பொண்ணுங்கள்லாம் ஆசைப்படுறத வாங்கி கொடுக்கறதுக்கு என் கையில ஒரு பலம் வேணும்ப்பா. அதுக்காகத்தான் சொல்றேன், நான் கண்டிப்பா வேலைக்கு போகணும்ப்பா. உன்னோட எதிர்காலத்துக்காகவும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காகவும் இந்த முடிவு தான் சரின்னு உனக்கு பட்டுச்சுன்னா சரி, நீ வேலைக்கு போ. அக்கா அப்புறம் என்னக்கா, கங்கிராட்ஸ், போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வந்துரு. அவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க லீலா கூட்ட வர போலியா? என்ன உப்பு போட்டிருக்கானுங்க? இப்படி ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு காலம் தள்ள முடியுமா? அதான் என் தலையெழுத்துனா அதுக்கு யார் என்ன பண்ண முடியும்? ஏப்பா இப்படி ரொம்ப வில்லங்கமா நடந்துக்கிறீங்க? வில்லங்கமா ஒரு புள்ளிய பெற்றிருக்க, நான் வேற எப்படி பேச முடியும்? என்ன உச்சு கொட்டுறேன், நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? இப்ப எதுக்கு வெட்டி பேச்செல்லாம்? நான் சொல்ல வந்த விஷயமே வேற. சொல்லு. இப்ப என்ன வீடு வீடு மாதிரியா இருக்கு? லீலா இங்க வரதுலதான் எனக்கு பிரியம், அங்க இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல. இப்ப தேவையில்லாம வேலைக்கு வேற போறங்கறா, இதெல்லாம் தேவையா? இத பாரு, தேவை தேவையில்லைங்கறத லீலா முடிவு பண்ணும், நீ நானும் இல்ல. என்னப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்க? ஏண்டா உன்னை பெத்ததுக்காக இது கூட நான் சாப்பிட கூடாதா? பேசிட்டு இருக்கிறேன், நான் பைத்தியக்காரனா? ஏன்னா நீ பேசுறத காது கேட்க போது, வாய் என்ன பண்ண போது, அதான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பேசுறா, பேசுறத காது குளிர கேட்டுக்கிட்டே சாப்பிடுறேன், பேசு. சரி சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன, நீயும் சாப்பிடணும்னா? இந்த உனக்கும் ஒரு பொட்டம் வேண்டியிருக்கேன், சாப்பிடு. ஏப்பா இப்படி எடக்கு முடுக்கா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் சொல்ல வந்ததை கேளுங்க. சொல்லு. நம்ம அவ போக்கிலேயே போவோம். ஏப்பா இப்படி எடக்கு முடுக்கா பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நான் சொல்ல வந்ததை கேளுங்க. சொல்லு. நம்ம அவ போக்கிலேயே போவோம். என்ன சொல்ற? நான் வேலைக்கு போக வேண்டாம்னு சொன்னாலும் அவ கேட்க மாட்டா. அப்படியே அவ சரின்னு சொன்னாலும் நீங்க ஏதாவது சொல்லி என் பேச்சை கேட்க விடாம பண்ணிடுவீங்க. அதனால நான் உங்க முடிவுக்கே வந்துடுறேன், அவ வேலைக்கு போகட்டும். நிஜமா சொல்ற? ஆமா, ரெண்டு குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போனா தானே கஷ்டம் நஷ்டம் என்னங்கிறது அவளுக்கும் தெரியும். என்னப்பா ஊன் கொட்டுறீங்க? நான் வேலைக்கு போக சொன்னு சொல்லி நீங்க போய் லீலாவுங்க கூப்பிட்டு வரீங்க, புரியுதா?
இத நான் சாப்பிட்டு போலாமா? ம் சரி. இந்தமா டீசல் ஆயில் வாங்கின ரிசிப்ட் என்ட்ரி பண்ணிக்க. ஏற்கனவே பணம் வாங்கிருக்கீங்க போல இருக்கு. ஆமாமா, ரசிப்ட்ல இருக்க அமௌண்ட் கழிச்சிட்டு மீதி இருக்க பணத்தை என் அக்கவுண்ட்ல பத்தலிக்கங்க. இதாமா முறை. முறையில சரினே, இது என்ன பில்ல அடுத்தல் திருத்தல்? அதுவும் எத்தனை லிட்டர் எவ்வளவு பணம்ன்ற இடத்துல? அது வந்து என்ன கேட்ட எனக்கு என்னமா தெரியும்? பில்லு கொடுத்தது நீங்க தானே, உங்ககிட்ட தானே கேட்க முடியும். என்னமா நீங்க, நான் டீசல் போட்டு ரசீது கேக்குறேன், கடைக்காரன் போட்டு தரான், அந்த கம்னட் ஏதாவது இருக்கனானா நான் என்னமா பண்றது? அப்படியா, இந்த பில் போட்ட கம்னட் கிட்ட போயிடு, இந்த மாதிரி அடித்தல் திருத்தலோட பில் போட்டு கொடுத்தா எங்க கம்பெனில இருக்க கம்னட்ங்க வாங்க மாட்டாங்கன்னு சொல்லணும். என்னமா நீங்க இப்படி சொல்லிட்டு வேற எப்படி பேசுறது? நீங்க எப்படி பேசுறீங்களோ அப்படிதானே நானும் பேச முடியும். அது வந்து பில் போட்டவன் ஒரு சின்ன பையன். இந்த பில்ல பெட்ரோல் பங்கோட போன் நம்பர் இருக்கு. இந்த பில்லோட நம்பர் சொன்னா அவங்க கிட்ட கார்பன் காப்பி இருக்கும். எத்தனை லிட்டர் எவ்வளவு பணம்னு இப்போ என்னால போன் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். 1.5 ரூபாய் தான் செலவு. கேக்கட்டுமா? ஏமா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. இனிமே சத்தியமா இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். இங்க பாருங்கண்ணே, இந்த நாட்டுல ஒரு கௌரவமான வேலை கிடைக்கிறதும் ஒரு நல்ல முதலாளி அமையறதும் குதிரை கும்பா இருக்கு. நம்மள நம்பி அவங்க வேலைக்கு வைக்கிறாங்க. அவங்களுக்கு துரோகம் பண்ணா அந்த பணம் நம்ம உடம்புல ஒட்டாது. கண்டுபிடிக்க மாட்டாங்கன்ற தைரியத்துல தப்பு பண்றீங்க. கண்டுபிடிக்காமே இருக்கட்டும், ஆனா உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இல்ல, அது உறுத்தாது. உங்க மரியாதையை நீங்களே குறைச்சுக்கிற மாதிரி இல்ல இது. தப்புதாமா, மன்னிச்சுக்கமா. இப்ப நீங்க இந்த கம்பெனியை ஏமாத்திட்டு வீட்டுக்கு போறீங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் யாரை பார்த்தாலும் சந்தேகம் வரும். பொண்டாட்டி புள்ளைங்க யார பார்த்தாலும் அவங்க நம்மள ஏமாத்துறாங்களோன்னு சந்தேகம் வரும். ஏன்னா நீங்களே ஏமாத்துக்காரரா இருக்கும் போது உலகமே ஏமாத்துற மாதிரிதான் தெரியும். நிம்மதி போயிடும்னே, புரியுதா? அம்மா, 50-100 ஆசைப்பட்டு இந்த மாதிரி பெரிய தப்பா பண்ணிட்டேன். இனிமே சத்தியமா இந்த மாதிரி தப்பு பண்ணமா, என் பொழப்ப கெடுத்துறாதம்மா. சரி போங்க. வரேம்மா. இருக்கட்டும், பரவாயில்ல. வேலையில எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். அப்புறம் ஒரு விஷயம் சொல்லுங்க. ஆனா அது தெரிஞ்ச மாதிரி சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட நீங்க காட்டிக்க கூடாது, இது என்னோட ரிக்வெஸ்ட். எதுக்கு சஸ்பென்ஸ்? அந்த கிளீனர் விஷயம் தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க அவங்க கிட்ட பில்லு கேட்கும் போதே நான் வெளியே வந்து நின்னுட்டேன். சரி, இந்த விஷயத்த நீங்க எப்படிதான் டீல் பண்றீங்கன்னு பாப்போம்னு தான் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணேன். சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப பிரமாதமா டீல் பண்ணீங்க. நிஜமாவா சார்? நிச்சயமா. உங்களுக்கு எப்படி அவமான டவுட் வந்துச்சு? முதல்ல நானும் சாதாரணமா தான் கேட்டேன், ஆனா உடனே அவர் டென்ஷன் ஆயிட்டாரு. அதுவும் இல்லாம அவர் பேசின விதம் சரியில்லை. அது தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட கூட்டிட்டு வராம நானா ஒரு முடிவெடுத்து அது உங்ககிட்ட சொல்றது தப்புதான். இருந்தாலும் முதல் தடவை தப்பு பண்றவரை மன்னிச்சு விடுறதுதான் சரியான தண்டனை. அதையும் மீறி அவர் தப்பு பண்ணாருன்னா அது அவரோட தலையெழுத்து. நான் சொல்றது சரிதானே? அடேங்க அப்பா, எங்கயோ இருக்கீங்க சக்தி. காலையில இந்த சேலத்துக்கார வரும்போது கொஞ்சம் தடுமாறினீங்கல்ல, அப்ப மனசுல ஒரு சின்ன டவுட்டோட தான் இருந்தேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது. இப்ப நீங்க உங்ககிட்ட பேசின விதம், அப்ரோச் பண்ண முறை, முத முதல்ல தப்பண்ணா மன்னிச்சு விடணும் அப்படின்னு நீங்க எடுத்த முடிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, பாராட்டுற மாதிரி இருக்கு. வெரி குட், கீப் இட் அப். தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல விஷயம். இனிமேல் நான் நிம்மதியா எங்க வேணாலும் போலாம். இந்த கம்பெனி உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. தேங்க்யூ சோ மச். ஓகே. வீட்டு எவ்வளவு நேரம் இருக்கியா? 1.5 சார். வாங்க மேடம், வாங்க.
அந்த இங்க தான் மேடம் இருக்கு கூப்பிடவா ஆ வேணா வேணா மேடம் குடிக்கு கூட்டி சேதா ஆ அதெல்லாம் ஒண்ணு வேணா என்னது தச்ச துணியா கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி தான் மேடம் இருக்கு கிட்டத்தட்டனா பட்டன் தச்சி பேக் பண்ணி பார்சல் அனுப்புற வேலை தான் பாக்கி மேடம் இத பாருங்க காலா காலத்துல இதெல்லாம் டெலிவரி பண்ணனும் லேட் எல்லாம் பண்ண கூடாது என்ன புரிஞ்சதா புரிஞ்சது என்ன முதலாளி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீயா ஒண்ணு இல்லங்க இந்தாங்க இவ்ளோ புடிங்க ஏய் செல்வி வாடா 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 எங்க பசிக்கல பயங்கரமா பசிக்குது சாப்பாடு போடு உள்ள போலாம் அம்மா அப்பா சாப்பிடுமா சச்ச சச்ச இங்க நான் எடுக்கறேன் ஹலோ